ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணணும்னா முதல்ல வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம உடம்பை ரெடி பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தான் அந்த செஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெகுலரா சொல்லிட்டு வருவேன். அந்த விதத்துல இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு வார்ம் அப் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி போட்டிருந்தேன். ஸோ அன்னைக்கே சொல்லியிருந்தேன், அடுத்த பதிவு ஸ்ட்ரெச்சிங் கூல் டவுன் பத்தி ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூல் டவுன்னா ஃபர்ஸ்ட்டு என்னது, ஸ்ட்ரெச்சிங்னா என்னது? இப்போ ஏதாவது ஒரு கார்டியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லைக் சைக்கிளிங் பண்ணுறீங்க, இல்லை ஜாகிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு HIIT ஹை இன்டென்சிட்டி இது பண்ணுறீங்க. ஸோ இப்படி எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அது கூல் டவுன்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக லாஸ்ட்டில் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அந்த ப்ரீத்திங்லாம் நார்மல் ஆகிற வரைக்கும், ஜஸ்ட் அந்த ப்ரீத்திங் ரெகுலரைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போகிறதா அது வந்து கூல் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஒரு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்க, லாஸ்ட்ல கொஞ்சம் அதை ஸ்பீடை குறைச்சு குறைச்சு பண்ணுறது. ஒரு த்ரெட்மில்லையே கூட ஓடினா கூட எப்பவுமே அப்படி தான் முடிக்கணும். லைக் ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பீடை குறைச்சிட்டு அட் லாஸ்ட் ஒரு வாக் பண்ணுற ஸ்பீடுக்கு வந்ததுக்கப்புறம் நிறுத்துறது, அதுதான் கூல் டவுன். ஸோ அதுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூல் டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அங்கே என்னென்ன மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அது அப்படியே இருக்கும்போது அகெயின் ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது தான் அது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அதோட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையாமல் இருக்கும். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஜிம்மில் வெயிட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணுறவங்க ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா அவங்களோட மசில்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒரு ஒரு மாதிரி விற்கிறதே இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதனால் அது நடக்குதுன்னா அவங்கள ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் இருக்கிறனால தான். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணி தான் முடிக்கணும். அப்படிங்கும்போது அது வந்து ஒரு திரும்ப ரெக்கவரியும் ஈஸியாக நடக்கும், நம்மளோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உடம்போடது மசிலோடது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இழக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும், வார்ம் அப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரெச்சிங்கிறது ஹோல்ட் பண்ணி பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச்சிங்கையும் ஒரு சிலவர் வார்ம் அப் மாதிரி ஜஸ்ட் கண்டினியூஸாக மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பொசிஷன் எந்த ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரெச்சை மினிமம் 20-30 கவுண்ட்ஸ் ஆகுது நிற்கும் போது தான் அது வந்து நல்ல அந்த ஸ்ட்ரெச் ஆகும், அந்த பெனிஃபிட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு இதையும் ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டைமை நீங்கள் ஒரு 20-30 செகண்ட்ஸ் வரைக்கும் உள்ளதை ஒவ்வொரு இதுலேயும் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 5-6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த டைமை மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், கைக்கு ஏதாவது அப்பர் பாடி இப்படியெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருந்தோன்னா நல்லா கையை ஸ்ட்ரெச் பண்ணும். அந்த சைட்லேருந்து யாரோ கையை இழுக்கிற மாதிரி நினச்சி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தென் இன்னொரு கையோட எல்போ வச்சு லாக், தென் இந்த கையை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீல் பண்ணுற இடத்துல அப்படியே ஹோல்டு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு. நான் அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மினிமம் 20 மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணும். இதை முடிச்சிட்டிங்கன்னா அகெயின் சேம் திங், அடுத்த கை இது எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இப்படி வச்சு இங்கேயும் ஹோல்ட் பண்ணணும். இது முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து ட்ரைசெப், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கே எல்போலேருந்து ஜஸ்ட் நல்லா பிடிச்சி புஷ் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறீங்க. ஸோ இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா நிறைய பேர் நெக்கோடு சேர்த்து இப்படி பிடிச்சி அமைக்கி நெக்குக்கு ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ நெக்கு தனியாக இருக்குது, உங்கள் கை பின்னாடி போகுது. ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நல்லா எவ்வளோ முடியுதோ நல்லா பேக்கில் இழுத்துட்டு போய் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது ட்ரைசெப் அந்த இடத்துல எல்லாம் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், அதாவது பைசெப்க்கு ஆப்போசிட்டில் உள்ள மசில்ஸ். ஸோ அதே மாதிரி சைட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு கையிலையும் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நம்ம செஸ்ட் அண்ட் பேக் ஒர்க் அவுட் இப்படி எல்லாம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச் பார்க்கலாம், அதாவது ஹக் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் இப்படி ஹக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன நடக்குது, பேக்கில் உள்ள மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்படியே ஹோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வேணும்னா கீழே குனிஞ்சிட்டும் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேக் மசில் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆகிருக்கு அண்ட் செஸ்ட் மசில் நல்லா ஸ்க்யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இதையும் ஹோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் இப்போ என்ன பண்ணும், பேக்கில் இந்த கையை லாக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆகிருக்கு அண்ட் பேக் மசில் ஸ்க்யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதையுமே ஜஸ்ட் வேணும்னா நீங்கள் இப்படியே கூட கையை எவ்வளோ முடியுதோ மேலே தூக்கிட்டு ஹோல்ட் பண்ணலாம், அதர்வைஸ் ஜஸ்ட் நீங்கள் இப்படி குனிஞ்சிட்டும் கூட அதை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஈவன் ஒரே இடத்துல இப்படி பல்ஸ் பண்ணிகிட்டே கூட அந்த கையை அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சையும் அதே மாதிரி டைமிங் வச்சு பண்ணீங்க அப்படின்னா பேக்குக்கும் செஸ்ட்டுக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்கே ஓப்ளிக் கவர் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு கேப் வச்சுட்டு ஒரு காதை நல்ல கையை காதை ஒட்டி வச்சுட்டு
ஒரு ஸ்ட்ரெச் பண்ணலாம், கையை இங்கே கீழே வச்சுக்கலாம், இடுப்பில் வச்சுக்கலாம், எதுனாலும் ஓகே. அதே இடத்துல அப்படியே ஹோல்ட் ஹோல்ட். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். தென் அப்போசிட் சைடுக்கும் சேம் திங், ஹோல்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட காலை நல்ல வித் அதிகமாக வச்சுட்டு ஒரு கிராஸ், ஆப்போசிட் கை கால் கிராஸ் வச்சுட்டு இன்னொரு கை நல்ல மேலே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கை சென்டரில் கொண்டு போயிட்டு அந்த கையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அப்பர் பேக் அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே வச்சுட்டு ஹோல்ட் ஃபார் 20 to 30 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட், ஸோ இது ஸ்பைனுக்கும் நல்ல ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ காலுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய லோவர் பாடி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஸ்குவாட் லஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது இங்கே உள்ள குவாட்ரிசெப், அதாவது நம்மளோட தைஸ் இந்த இடத்துக்குள்ளதுக்கு பேக்கில் பிடிக்கிறீங்க. ஸோ பேக்கில் சும்மா இப்படி பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தால் ஸ்ட்ரெச் ஆகாது. ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இழுக்கிறது அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ஹோல்ட் ஹோல்ட் ஃபார் முதலே சொன்ன மாதிரி 20 to 30 கவுண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சுமே. ஸோ இது பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் கால், ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எதோட ஹெல்ப்பும் இல்லாமல் நிற்க முடியாதுன்றவங்க ஜஸ்ட் எதையாவது வால சேரை இப்படி டச் பண்ணிட்டும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட், இப்போ அப்படியே அதுக்கு பின்னாடி தொடைக்கு பின்னாடி உள்ள ஹாம்ஸ்ட்ரிங் இழுக்கு அந்தக்குள்ள ஸ்ட்ரெச் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலும் இன்னொரு காலையும் க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்படி. ஸோ இங்கே ஃப்ரெண்டில் வச்சிருக்கிற காலோட முட்டு மடங்கலாம், எப்படி இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நமக்கு இப்போ ஸ்ட்ரெச் ஆக போகிறது பேக்கில் உள்ள காலோட ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ என்ன பண்ணும், ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸேல் அண்ட் டவுன். ஸோ இப்போது ஒரு சிலருக்கு இப்போ எந்த ஃபீலும் ஆகாது, ஒன்றும் ஆகலையே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த காலில் ஃபுல் பாடி வெயிட்டையும் போடுங்க. இந்த முன்னாடி உள்ள கால் ஜஸ்ட் டம்மி, ஃபுல் வெயிட்டையும் நீங்கள் அந்த காலில் போட போட அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஆகலைன்னா ஜஸ்ட் பாடியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி பாருங்கள், எந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுதோ அதே இடத்துல ஹோல்ட். ஸோ இப்போ எனக்கு நல்லா இழுக்கிறது தெரியுது ஹாம்ஸ்ட்ரிங், ஸோ அதே இடத்துல நான் ஹோல்ட் பண்ணுறேன். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இமிடியேட்டாக எடுத்துட்டேன், நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். சேம் திங் ஆப்போசிட் சைடும் பண்ணணும். அகெயின் ஃப்ரெண்டில் இருக்கிற கால் முட்டு மடங்கலாம், ஈவன் ஹீல் தூக்கலாம், எனி திங் இஸ் ஓகே. நம்மளோட ஸ்ட்ரெச் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பேக்குக்காக பண்ணுறோம். இன்ஹேல் டவுன், ஃபுல் பாடி வெயிட் அந்த காலில் ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள், எந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுதோ ஹோல்டு. ரிலாக்ஸோ நம்ம குவாட்ரிசெப் பார்த்துட்டோம், ஹாம்ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். இப்போது காஃபுக்குள்ளது, காஃப் மசில்குள்ளது பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணும், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க. ஒரு வார்ம் வாக்குக்கு எப்படி போவோம் அது மாதிரி போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா ஒரு காலை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போவும் என்ன பண்ண போகிறோம், பேக்கில் உள்ள கால் எந்த கால் பேக்கில் வச்சுருக்கோமோ அந்த காலோட காஃப் மசிலுக்கு தான் இப்போ ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணும், அந்த காலோட ஹீல் ஹீல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காலை பின்னாடி கொண்டு போயிட்டு ஹீல் ஃபுல்லாக தரையில் ஹீல் ஃபுல்லாக தரையில் அண்ட் இடுப்பு முடிஞ்ச அளவுக்கு அப் 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 மேலே இந்த கால் டம்மி, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே காஃப் மசில் இழுக்கிறது தெரியுது, அதுலேயே ஹோல்ட். அதுக்கப்புறமா அடுத்த கால் சேம் திங், இப்போ இது டம்மி பேக்கில் உள்ள கால், எவ்வளோக்கு எவ்வளோ பேக்கில் உள்ள கால் பின்னாடி போதோ போகணும், பட் ஹீல் அப் இல்லாமல் ஃபுல் ஃப்ளோரில். ஸோ அகெயின் இதுலேயும் நீங்கள் 20 to 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது காஃப் மசிலுக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் என்ன பார்க்கலாம், இப்போது இன்னர் தைஸ்க்கு இங்கே க்ரூயின்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு டீப் மலாசன் எப்படி பண்ணுவோம், நல்லா கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இந்த கை ரெண்டையும் சப்போர்ட் கொடுத்து கால் அப்படி வெளியில் தள்ளிட்டே போகிறீங்க. ஸோ இன்னர் தைஸ் க்ரூயின்ஸ் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆகும். அப்பர் பாடியை நல்லா நிமிந்து முடிஞ்ச அளவுக்கு நிமிந்து பார்க்கணும். ஸோ இதுவாச்சு அந்த சை அதுக்குள்ள ஸ்ட்ரெச். ஸோ அடுத்து இன்னும் வேற ஸ்ட்ரெச்சு ஒரு சிலர் ஃப்ளோரில் படுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு பேக் ஒரு பெயின் ஆகிற மாதிரி இருக்கு, ஸ்பைன்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு பேக்கில் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எப்படி
நீ ஹக் பண்ணுவோம் பவன முக்தாசன். அதை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேணா ஒரு 6 to 8 டைம்ஸ் ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கோங்க, ஒரு மசாஜ் ஃபீல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நல்ல டைட்டா ஹக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க நெத்திய கொண்டு வந்து முட்டத்தோட ட்ரை பண்றீங்க. ரிலாக்ஸ், ஸ்பைனுக்கும் நல்லா இருக்கும், அண்ட் அப் மசில்லாம் அப்படி நல்லா ஒரு ஸ்க்யூஸ் ஆகிறதும் தெரியும். இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அகெயின் ஒன் மோர் ஸ்பைனுக்குள்ளது. இது ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் கால் மேலே அண்ட் சைடில் கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இந்த கை வச்சு காலை பிடிச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு பிடிக்க முடியாது, முடியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் தனித்தனியாகவே வச்சுக்கலாம், முடிஞ்சால் டச். இப்போது கால் நீட்டிகிட்டு இருக்கிற காலும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வைங்க, அண்ட் ரெண்டு தொடையும் சாரி ரெண்டு ஷோல்டர்ஸும் தோள்பட்டையும் தரையிலேயே ஒட்டி இருக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் இந்த ஸ்பைனில் ட்விஸ்ட் தெரியும். அண்ட் எந்த கை கால் பிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களோட நெக்கை திருப்பி வைக்கணும். ஸோ நான் இந்த சைட்லேயும் காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு பண்ண போகிறோம். ஒரு லெக் அப்படியே ரைஸ், தென் அந்த சைடு கொண்டு போறீங்க. தோல் பட்டை பாருங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடும், பட் போகக்கூடாது, ஜஸ்ட் நல்லா அமைக்க வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், நல்ல அப்பர் பேக் தரையொட்டி இருக்கு, அண்ட் இந்த பாதியிலிருந்து ஸ்பைன் நல்ல ட்விஸ்ட் ஆகும்போது அது அவ்வளோ எஃபெக்டிவாக உங்களுக்கு நல்ல மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். எப்போ சொல்றதுதான் 20 to 30 கவுண்ட்ஸ் இதையுமே ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ரெச் பார்க்கலாம். ஒரு கால் மேலே இன்னொரு காலை லாக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கால்லேருந்து தொடைக்கு கீழே கூட இப்படி லாக் பண்ணி பிடிச்சிக்குவோம் அந்த கையை. தென் அகெயின் சேம் திங், இந்த காலை எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு உடம்பொட்டி கொண்டு வரீங்க, அண்ட் உங்களோட நெத்தி வச்சு தொட ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த எடுத்த இடத்துல ஸ்ட்ரெச் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலை மேலே போட்டிருக்கோமோ அதோட பட்டுக்கு மேலே உள்ள இடம். ஸோ நீங்கள் லோயர் பாடியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டியை லூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, அண்ட் பெயினுங்கிறது கம்மியாக இருக்கும். அகெயின் ஆப்போசிட் சைட், ஒரு கால் கிராஸ், கீழே இருக்கிற காலோட தொடையை லாக் பண்ணுறோம். காலை முடிஞ்சளவு உடம்பு ஒட்டி கொண்டு வரணும், அண்ட் டச், ஹோல்டு ஃபார் 20 to 30 கவுண்ட்ஸ். சப்போஸ் ரொம்ப உங்களுக்கு நெக்கு ப்ரெஷர் விழுது வலிக்குது அப்படின்னா ஜஸ்ட் நெக்கை கீழே வச்சுட்டு ஒன்லி நீங்கள் காலை மட்டும் மேலே கொண்டு வாங்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போவும் அதே மாதிரி நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் இந்த இடத்துல தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பிஜியன் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி இப்படி மடித்து வைங்க. ஸோ அது மேலேயெல்லாம் உட்கார வேண்டாம், ஜென்ட்லாக உங்கள் பாடி பக்கத்தில் இப்படி மடித்து வச்சுருக்கீங்க. இன்னொரு கால் பேக். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸ்டார்டிங்கில் புதுசாக அந்த பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு அப்படியே வெயிட் ஒரு சைடாக போகும் பாடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி வைக்கும் போதே உங்கள் ரெண்டு கையை சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு கை சப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாடி சென்டரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கை வச்சு வாக் 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 வாக், தென் ஸ்ட்ரெச். அதுக்கப்புறம் சேம் திங் சைட் சேஞ்ச். ஸோ முதலே சொன்ன மாதிரி காலுக்கு மேலேயெல்லாம் உட்கார வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஒரு கால் மடிச்சு வச்சுருக்கீங்க, இன்னொரு கால் நீட்டியிருக்கீங்க. தென் வாக் வாக் வாக், ஸ்ட்ரெச். ஸோ பிஜியன் ஸ்ட்ரெச் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம சாதாரணமாக சைல்ட் போஸ் எப்படி பண்ணுவோம், வஜ்ராசனத்தில் நல்ல பட்டு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்ல இன்ஹேல் டவுன். ஸோ இந்த கை ரெண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நல்ல முன்னாடி கொண்டு போங்க, அதுக்கப்புறமா நெத்தி கீழே தொடும். இதுவும் அந்த மாதிரி டைம் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று சைடில் ஃபுல்லாகவும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்கு இதே உட்காந்த பொசிஷன்லையே இப்போ ரெண்டு கையவும் அப்படி ஒரு சைடுக்காக திருப்புறோம். ஆனால் இங்கே வரைக்கும் உடம்பு பாருங்கள் அதே இடத்துல நேராக தான் இருக்குது, ஒன்லி அப்பர் பாடி திருப்பிட்டு அகைன் அங்கே ஹோல்ட். இப்போ சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட் சைட், அப்பர் பாடி மட்டும் ஸ்ட்ரெச், பட் காலெல்லாம் நேராக இருக்கணும், காலையும் திருப்பி கொண்டு வரக்கூடாது.
ஸோ செய்யும் போதே எந்த அளவுக்கு உடம்ப தள்ளி கொண்டு வந்திருக்கோமோ, ஸோ இந்த சைடில் ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ரெச்சும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டிங்லேருந்து இது வரைக்கும். இது வரைக்கும் செஞ்சாலே இன்னும் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, பட் ஸ்டில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களோட எல்லா பாடி பார்ட்டும் கவர் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் அட் லாஸ்ட் நெக் போடுது. ஸோ நெக்குக்கு என்ன பண்ணோம், வஜ்ராசன் மாதிரி இருந்துட்டு இங்கே டோஸை கால் விரல்களை மேலே வச்சுக்கிறோம். எதுக்காக? ஸோ இங்கே லாக் பண்ணி பிடிக்க முடியுன்றக்காக. எதுக்காக பிடிக்கணும்? ஸோ இங்கே லாக் பண்ணி பிடிச்சிட்டு மைல்டு ப்ரெஷர் கொடுத்து இப்படி நெக்கை மாற்றும் போது, இப்படி திருப்பும் போது இந்த ஷோல்டர் இப்படி மேலேயே போச்சுன்னு வைங்க. நீங்கள் கை இங்கே வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இப்படியே கொண்டு போவீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகாது. ஸோ லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மைல்டு ப்ரெஷர், இந்த ஷோல்டர் இப்போ என்ன ஆகும், மேலே போக முடியாது, இங்கே லாக் பண்ணியாச்சு. ஸோ கீழே தான் இருக்கும். இப்போ நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடத்துல. ஸோ அகெயின் சேம் திங், 20 to 30 கவுண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ஸ்கிப் பண்ணி யாராவது வீடியோ பார்த்தாலும் எவ்ரி டைம் அது தெரியணும். அதர்வைஸ் நான் ஏதோ ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வச்சு வச்சு எடுத்தோன்னே அது மாதிரியே நீங்களும் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ அகெயின் சைட் சேஞ்ச், லாக் பண்ணிக்கோங்க, ஷோல்டர் கீழே போகணும், மைல்டு ப்ரெஷர், நெக்கை அப்போசிட் சைடில் திருப்பியிருக்கும். ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக ஒன்று ஃபுல் பாடிக்குமா சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடாசனுக்கு எப்படி பண்ணுவோம், கையை லாக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படி வச்சுட்டு ரெண்டு கையுமே மேலே போகும்போது காதை ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ மேலேருந்து உங்கள் பாடியை யாரோ இழுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெச் மேலே போகணும். உங்களோட காஃப் மசில், அதாவது ஹீல்ஸை மேலே தூக்கியிருக்கீங்க, ஆப் மசில் டைட், ஃபுல் ஸ்ட்ரெச் இது. ஸோ காலில் இருந்து நம்ம சைடில் ஒப்ளிக் மசில்ல இருந்து கை ஆம்லைன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ் இது ஒரு ஸ்ட்ரெச்லேயே கவர் ஆகும். ஸோ அகெயின் 20 to 30 கம்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சக்கப்புறம் இதை செஞ்சு, அதாவது சப்போஸ் நீங்கள் லோயர் பாடி மட்டும் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ளதை நிறைய பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஜென்ரல் ஒரு தடாசன் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கூட போதும், எல்லாமே சேர்ந்தாயிரும். அப்பர் பாடினா நிறைய கையோட இது சைடுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்பைனுக்கு, ஸோ இப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்படி வார்ம்அப்பை வந்து நான் சொன்னேனோ, பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வேறு எதுவும் எக்ஸசைஸ் கஷ்டமாக பண்ண முடியலன்னா அந்த வார்ம்அப்பையே ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் மாதிரி டெய்லி எழுந்தோடனே பண்ணுங்கன்னு சொன்னேனோ அதே மாதிரி தான். ஸோ ஏதோ ஒர்க் அவுட்லாம் பண்ணால் தான் கம்பல்சரி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த வார்ம்அப் இதை ரொட்டீனை ஒரு நாள் பண்ணும்போது அடுத்த நாள் இந்த ஸ்ட்ரெச்சிங்கையே கூட நல்லா ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி இப்படியே ஒரு 2-3 செட் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பாடிக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக நல்ல ஒரு ஒர்க் அவுட் செஷன் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக் கூட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.